இயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்ட ரைஸ் பிரான் ஆயில் ராஹா, உங்களின் சிறிய மாற்றம் ஆரோக்கியத்தின் பெரிய மாற்றம். 98% பியூர் கிளிசரின் உள்ளது. நேச்சர் பவர் கிளிசரின் பேதிங் பார். உங்களுக்கு தேவை அந்த ஒரு கிலோ மட்டன், அந்த ஆயில போர் பண்ண பிறகு ஆனியன், அதுக்கு முன்னாடி ஐயோ கத்திரிக்காவே கட் பண்ணு, ஏய் கத்திரிக்காய் கட் பண்ணு சீக்கிரம், கத்திரிக்காய் கட் பண்ணு, ஏய் கத்திரிக்காய். நம்ம மிக்சில போட்டோம், மிக்சில போட்டு அதை நிறைய போட்டு நம்ம ஸ்டார்ட். தமிழ்க்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். இது ஹுசைனி, ஷீஹான் ஹுசைனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது Behindwoods நினைக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்புன இந்த சீரீஸ்ல உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்க போறேன். இன்னைக்கு நாம செய்ய போற அந்த பதார்த்தத்தின் பேர், அந்த மெனுவின் பேர், அந்த ஐட்டத்தோட பேர் சாம்பாஸ் மட்டன் முருங்க கத்திரிக்காய் கறி. சிஎம்எம்கேசி செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் இதெல்லாம் முதல் தூக்கி போட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு பிப்போலான ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு கிலோ மட்டன் உங்களுக்கு தேவை. அந்த ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூ நீட் டு ஹாவ் சம் ஆனியன்ஸ் அண்ட் ஒரு தேங்காய் வேணும், தேங்காய் வேணும், கத்திரிக்காய் வேணும், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தெரியா, முருங்கைக்காய். முருங்கைக்காய் சாப்பிட்டா நமக்கு விரிலிட்டி வரும், நமக்கு எனர்ஜி வரும். அப்போ பாக்கியரா சொல்லியிருக்காரு முருங்கைக்காய். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், கத்திரிக்காய் வேணும், கத்திரிக்காய் ஆஸ் வெல் அஸ் கத்திரிக்காய் அண்ட் வி நீட் டு ஹேவ் கத்திரிக்காய், தேங்காய், மட்டன், ட்ரம்ஸ்டிக்ஸ். நவ் வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் ஆர் அமேசிங் ஷாம்பாஸ் மட்டன் முருங்க கத்திரிக்காய் கறி. முருங்கைக்காய் கத்திரிக்காய் கறி சொல்றதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன வேணும், யூ நீட் டு ஹேவ் அ சட்டி. இந்த சட்டி எடுத்து நீங்க இந்த மாதிரி போட போறீங்க, ஆயில முதல்ல போர் பண்ண போறீங்க. அந்த ஆயில போர் பண்ண பிறகு ஒரு மூணு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, யூ நீட் டு ஜஸ்ட் ஹேவ் சம் ஆனியன், யூ நீட் டு சாப் சம் ஆனியன். அதுக்கு முன்னாடி ஐ அம் சோ சாரி, இதை பத்த வைக்க போறீங்க, உங்களை ஸ்டவ்வை பத்த வைக்க போறீங்க. அண்ட் தென் யூ புட் திஸ் அவுட் அண்ட் தென் யூ ஷுட் பி ரெடி ஃபார் த oil to boil. அதாவது என்ன அப்படியே சூடாக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போறீங்க. ஆனியன் கட் பண்ணுற அந்த அந்த மிஷின் வேணும், அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுற என்ன பிறகு யூ நீட் டு ஹவ் அ லவ்லி லவ்லியா ஒரு சாப்பர் வேணும். அந்த சாப்பர் சாப்பரில் என்ன பண்ண போறீங்க, அந்த தூக்கி போக கட் பண்ண போறீங்க, ரெண்டாக சின்ன போட போறீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி அதை உரிக்க போறீங்க. உரிச்ச பிறகு அந்த ஆனியன் என்ன பண்ண போறீங்க, கடகட கடகன கட் பண்ண போறீங்க. ஹியர் வி கோ, ஹியர் வி கோ, வி ஸ்டார்ட் கட்டிங் த அந்த ஆனியன் நல்ல அழகா சாப் பண்ணிட்டு அந்த சாப் பண்ண அந்த ஆனியன்ஸ் வெச்சு என்ன பண்ண போறீங்க, சூடாகி கொண்டிருக்கும் அந்த எண்ணெய் மேல போட போறீங்க. எண்ணெய் மேல போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க, யூ நீட் டு புட் த ஆனியன்ஸ் இன் த ஆயில். பியூட்டிஃபுல். அந்த மட்டனை கட் பண்றதுக்கு ஒரு கத்திரிக்கோள் வேணும். அந்த கத்திரிக்கோளை வச்சு மெல்ல அந்த மட்டனை நீங்க என்ன பண்ண போறீங்களா, கட் பண்ண போறீங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, யூ நீடா, யூ நீடா வாட், யூ நீடா இது வந்து பிரஷர் குக்கர், பிரஷர் குக்கர் போட்டு என்ன பண்ண போறீங்க, எடுத்து வச்சுட்டு யூ நீட் டு ஆயில் மட்டன் இந்த பிரஷர் குக்கர். மட்டனை வந்து பிரஷர் குக்கர்ல போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் தண்ணி போடணும் அண்ட் மிக்ஸ் இட் அப் அண்ட் தென் யூ கோனா க்ளோஸ் தி திருப்பி நம்ம வந்து அந்த பத்த வைக்கிற கலவையை வச்சு இந்த சைடு ஸ்டவ் வந்து நம்ம பத்த வைக்க போறோம். இது சரியா வரல, ஒர்க் அவுட் ஆல, வேற இது அதே பத்த வைக்கிறதுக்கு அந்த பத்த வைக்கிற கருவி இல்லைன்னா என்ன பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் அந்த அந்த பேப்பரை எடுத்து மடக்கி வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்பூனை எடுத்து வச்சு அதை ஸ்பூனை எடுத்து வச்சுட்டு அதை உள்ள போட போறோம். ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு,
மூணு ஸ்பூனு அண்ட் நாலு ஸ்பூனு. ஐயோ கத்திரிக்காவே கட் பண்ணு, ஏய் கத்திரிக்காய் கட் பண்ணணும், சீக்கிரம் சீக்கிரம் கத்திரிக்காய் கட் பண்ணு, ஏய் கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டோம். கத்திரிக்காய் பியூட்டிஃபுல்லாக அழகா வெட்டி அதில் தூக்கி போட போறியா, அண்ட் தென் அதையும் திரும்பி மிக்ஸ். ஐயோ மிக்ஸ் பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார் நம்ம டைரக்டர் அங்கேருந்து கை காமிக்கிறாரு, அவங்க செட்டை தொடங்கிடு, செட்டை தொடச்சி அதை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகோய் டு ஸ்டார்ட் குக்கிங். ஆ இப்ப மனசு தூக்குது, மனம் தூக்குகிறது. ஆனா என்ன போடல, நம்ம தக்காளி போடல. தக்காளி போடுறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். அருமையாக சாப் பண்ணிடு, தூக்கி அந்த தக்காளியை தூக்கி உள்ள போடுற போல. தக்காளியும் போட்டாச்சு, நம்ம கத்திரிக்காயை போட்டாச்சு, என்ன போடல, நம்ம ட்ரம் ஸ்டிக்கை போடல. இப்போ நம்முடைய ட்ரம் ஸ்டிக்கை ட்ரம் ஸ்டிக் அதை ட்ரம் ஸ்டிக் இதுக்காக கூட்டு போகலாம். இதை வந்து ட்ரம் வச்சு ட்ரம் பண்ணலாம். ஏறிகள் Oh, lovely. Here we go. Where is the chop? Chopper in the... Oi! Chopper in the... We have to chop the... Nala alaka and the... Ida. And the... Ida chopper. Chopper. Excuse me. Thirippi nama illathe... Drumstick. Chopper nama bodhu. Waste panna kuda. You should never waste the drumstick. Adhukapra you need to put salt. Salt vandhe... Shumbha adava... Excuse me. This is sugar. The, where is the salt? Stupid sugar. டேய் இது என்னடா, அதே ஒன்றுமே வரல. ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். என்ன கட்டா, we have to now தேங்காய், தேங்காவை உடைக்கணும். தேங்காய் உடைக்கிறது ஒரு கலர். ஓ ஓ லெட்ஸ் பிரேக் இட் அப் அண்ட் தென் தேங்காய் ரெடி பண்ணிடுறோம். ரொம்ப பெருசா இல்லாம ஏதோ ஒரு ஒரு மீடியம் சைஸ்ல வச்சு என்ன பண்ண போறீங்க, அதை மிக்சில போட போறீங்க. அண்ட் இதை அரைக்கணும். யார் போடாதே, சே தூக்கி போடுங்க, அந்த போன தூக்கி போட மாட்டேன். ஓய் ஓகே, நம்ம மிக்சியில் போட்டோம், மிக்சியில் போட்டு அதை நிறைய போட்டு நம்ம ஸ்டார்ட். வி ஹேவ் டு ஸ்டார்ட் இட். இன்னும் வரவே இல்லை. இதை வேற இதில் போடும், வேற இதில் போட்டு இதை தூக்கி போட்டுருவோம். இதை தூக்கி போட்டு இந்த மூடி இதுக்கு பத்தலை, வேற மூடி ஏதாவது இருக்கோ, சூப்பரான ஒரு மூடி இருக்கு, அந்த மூடியை வச்சு போட்டு இதுவும் வேலை செய்யவில்லை. ஏய் வாட் தி ஹெல், இதுவும் வேலை செய்யவில்லை. ஃபைனலான ஒரு ஜக்கு இருக்கு, அந்த ஜக்கிலையாவது போட்டு பார்த்து அது வேலை செய்யலாங்கிறத பார்க்கலாம். சரி பண்ண போகிறோம். இங்கே தேங்காய் காணவில்லை. ஓ தேங்காய் இங்கே கிடைக்கிறது, இங்கே கிடைக்கிறது. இந்த இந்த தேங்காய் எடுத்து போட்டு இதில் போட்டு என்ன பண்ண போகிறோம், அதை போட்டு நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். லவ்லி, திஸ் இஸ் சூப்பர் இஸ் வொர்க்கிங், தி மிக்ஸி இஸ் வொர்க்கிங். சீ வாட் தி பெரி ஹெல். இன்னும் பார்த்தா நோனி மாமியோட பக்கத்து விட்ட மாமியோட மிக்ஸி அவங்க டொம்ப டொம்னு போட்டு வச்சுக்கலாம். அந்த மாமியை அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி மறைச்சோம். புது மிக்ஸியில் என்ன பண்ண போகிறோம், தேங்காய் போட போகிறோம். இது ஒர்க் அவுட் ஆகலன்னா இதையும் உடைச்சி மாமிட்ட கொடுத்துட்டு போகிறோம். எழுதோ சக்சஸ், இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு தேங்காயை தூக்கி அதில் போட போகிறோம். இதையும் தூக்கி மாமி தூக்கி போடாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஏதோ சம்திங் ராங், வாட் இஸ் ராங், ஓ மை காட், இது அமர்ந்து போச்சு. ஸோ வாட் ஹேவ் யூ டு டு, yes success. So now என்ன பண்ண போறோம், failure. Excuse me, எங்க போச்சு, எப்பவுமே அவசரப்படக்கூடாது. You should be very very quiet, ஜாலியா பண்ணணும். இதை தூக்கி போடக்கூடாது, ரொம்ப சாஃப்ட். அப்படி எடுத்து வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண போறோம். அங்களுக்கான behind the woods ash, அங்களுக்கான அதிரடி சவையல். Here we go. You have to be very careful. என்னதான் ஸ்டைல் பண்ணதா இருந்தாலும் you need to be very very கொஞ்சம் பயமா தான் இருக்குறோம். நம்முடைய கெஸ்ட் யாராவது வருவாங்க, உங்க வைஃப் வருவாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் மாமியை கூட கூப்பிடலாம். மாமி மட்டன் எப்படி சாப்பிடலாம், சாப்பிட மாட்டேன். அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு போல் எடுத்துகிட்டு போகிறோம், நல்ல போல். ஸோ கெட்ட போல் எல்லாத்தையும் தூக்கி போடலாம், நல்ல போல் வச்சு ரெடி பண்ணிடுவோம்.
எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட சார்ஜர் வயர் ரெடியா? ஐயோ ரெடியா, அது எங்க பார்த்தாலும் தக்காளியா அப்படியே வலிக்கிட்டு இருக்கு. சிஎம்எம்கேசி தயாராகி விட்டது. அதே இப்பதான் போறோம், அந்த தயாராகி விட்ட அந்த இதை எடுத்து நம்ம இருந்து போட போறோம். ஐயோ ஐயோ, ஓட்ட ஓட்டையா இருக்கு சார். விசேஷமான கரண்டி எடுத்து அதை நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி போட போறீங்க சார். ஹியர் வி கோ. ஓகே, கொத்தமல்லி போட மறந்தேன். எப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா யார்கிட்ட சொல்லிடுறாங்க என்ன பண்ண போகிறோம். தட்ஸ் த சீக்ரெட் வேர்டு. அதுக்கு மேலே கொத்தமல்லியாக போட்டு அடுக்கிட்டீங்கன்னா கொத்தமல்லி ஆடு மாதிரி ஆயிரும். அதனால அவ்வளோ வேண்டாம். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பூனை வச்சு கத்திரிக்காய் கறியை டேஸ்ட் பண்ணுவோம். லுக் எட் இட். அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும், அதை ஸ்மெல் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும். It is awesome. This is the most awesome முருங்கக்காய் கத்திரிக்காய் கறி that I ever had. Mind blowing. Trust me, this is so good, so good. This is the best ever champas mutton முருங்கக்காய் கத்திரிக்காய் கறி. மீண்டும் அடுத்த வரை உங்களை சந்திக்கும் வரை பொங்கல் விடைபெறுது. ஷீஹான் ஹுசைனி. ஒரு டைனிங் டேபிளே போச்சு. 40,000 கறி. இயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்ட ரைஸ் பிரான் ஆயில் ராஹா, உங்களின் சிறிய மாற்றம் ஆரோக்கியத்தின் பெரிய மாற்றம். 98% பியூர் கிளிசரின் உள்ளது. நேச்சர் பவர் கிளிசரின் பேதிங் பார்.